இன்றைக்கு வசனத்திலிருந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது சபையில் அதாவது இருக்கிறதான ஆட்களை நம்ம வகையை பிரித்து பார்க்கணும். ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள் அப்படின்னு ஒரு வசனம் நீதிமொழியில் உண்டு. ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். அப்போ ஒரு தலைவன் மேய்ப்பன் பராமரிக்கிறவன் அவனுடைய ஆடுகளின் நிலைமையை என்ன செய்யணும், நன்றாய் அறிந்து கொள்ளணும். அது அறிந்து கொள்ளாமல் என்ன செய்ய முடியாதுன்னா மந்தையை நடத்த முடியாது. உங்கள்கிட்ட 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் பற்றி நீங்கள் நல்லா அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே போல் உங்களுடைய ரீஜனில் இல்லை ஜோனில் இருக்கிறவர்கள் அவங்க எந்தெந்த கேட்டகரியான பீப்புள் அப்படிங்கிறத வகை பிரிக்கணும். வகை பிரித்து அதுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை நம்ம உருவாக்கணும். முதல் வகை ஒரு வகையை நான் சொல்கிறேன். சங்கீதத்தில் நீங்கள் 1 அதிகாரத்தை வாசிக்கும்போது 1 சங்கீதத்தில் வாசிக்கும்போது அங்கே பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சபையில் இருக்கிற ஒரு கூட்டம், இதெல்லாம் ஒவ்வொரு பர்சன்டேஜ், முதலாவது ஒரு கூட்டம் என்னன்னா பாவிகள். சபையிலே பாவிகள் இருக்கிறாங்க, அதை நம்ம கவனிக்கணும். துன்மார்க்கர் அப்படிங்கிறது ரட்சிக்கப்படாம ரட்சிப்பே இல்லாமல் துன்மார்க்கராய் ஜீவிக்கிற மக்கள். பாவிகள் நீதிமார்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. அப்போ இங்கே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய சபையில் உங்களுடைய குழுவில் துன்மார்க்கராக யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். இதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணணும். அதாவது ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் எப்பவுமே ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஃபோன்லேயே தான் அடிக்ட் ஆகிட்டாரு, யார்கிட்டயோ பேசுகிறார் அப்படிங்கிறது தாண்டி அந்த அடிக்ஷனுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான அடிக்ஷன், மிக தவறான ஒரு காரியம். ஆகவே இந்த மாதிரி செய்கிறதான ஆட்கள் பல பாவங்களிலே சிக்கொண்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில் எங்கேயோ உட்கார்ந்துட்டு அவங்க போகிறாங்க, மற்ற நாட்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் சமுதாயத்தில் பார்க்குற சமயத்தில் சில குடிக்கிற ஆட்கள் கூட இருக்கிறது இருக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க என்றே சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியுமா பாருங்க, எத்தனை பேர் சிகரெட் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, எத்தனை பேர் குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, போதைக்கு அடிமைப்பட்டவங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். வேறு எந்த விதத்தில் இன்னும் என்னென்ன விதங்களிலே மாறுபாடாக ஜீவிக்கிற வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை. சிலர் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மனைவியோடு இல்லாமல் வேறு விதமான வாழ்க்கையை வாழ்கிறாங்க, விபச்சாரம் வேசித்தனம் போன்ற காரியங்கள். சில நம்ம பார்த்தோன்னு சொன்னால் சினிமா தியேட்டர் போகிறவங்க, இல்லைன்னா வீட்டில் போனால் எப்போவுமே சினிமா பாட்டு, அதே போல் சீரியல். இவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் நம்ம சொல்ல முடியாது, இவர்கள் எல்லாருமே பாவிகள் இல்லைன்னா துன்மார்க்கர். இந்த விதத்தில் இருக்கிறதான நம்முடைய சபையில் ஆட்களை மனம் திரும்ப செய்ய வேண்டும். அவளை நம்ம சீஷர்களாய் மாற்றுகிற ஒரு பெரிய வேலை நமக்கு இருக்கிறது. இப்ப நம்ம கீழே இருக்க அவங்களை கொண்டு வரணும், கொண்டு வந்து அவர்களை உபதேசம் கொடுத்து மாற்றம் செய்ய வேண்டியது அவசியம். மாறுவார்களா என்றால் நிச்சயம் மாறுவார்கள். அவங்கள நம்ம ஒதுக்கக்கூடாது, ஓரம் கட்டக்கூடாது. ஒரு பாவியான ஸ்திரீயை இயேசு இடத்துல வந்தபோது மற்றவர்கள் எல்லாரும் அவரை அந்த நபரை புறக்கணித்தார்கள், கல்லறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு
உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் சொன்னார். அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே மற்றவர்கள் துன்மார்க்கர் பாவிகள் என்கிறதுனால அவங்களை நம்ம வெளியே தள்ளுவது, உடனே வெளியே தள்ளுறது என்கிறது தேவையான காரியங்களுக்கு தள்ளணும். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாமல் அவர்களை தவிர்க்கணும். முக்கியமான ஊழியங்கள் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் அதை விட அவங்க ரட்சிப்பை கொடுத்து நம்ம கரிசனை உள்ள மக்களாக இருக்கணும். அவங்க எப்படியாவது அவங்களுக்குள்ளால ஒரு மாற்றம் வர்றதுக்காக நம்ம ஊழியம் செய்யணும். ஊழியம் என்பது அந்த மாதிரி தான் பிரதானமானது. அடுத்தது, இது வந்து பாவிகள் சபையில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பாவிகளின் கூட்டம், இதை நம்ம சரி பண்ணணும். அப்போ அதை நம்ம அறிந்து கொள்ளணும். நம்முடைய குழுவில், நம்மோடு இருக்கிற ஆட்கள்ல பாவிகள் யார் யார் இருக்கிறாங்க, அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், நம்ம பேசாமல் இருப்பதா? இப்போ சில ஆட்கள் நம்ம யாரையும் கண்டுக்கிறது இல்லை. நீ போகிற போக்கில் என்ன வேணால் இருந்துட்டு போ, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வா, வந்தால் போதும், இல்லை காணிக்க போட்டால் போதும், இல்லை வராட்டாம் பரவாயில்ல, நீ ஆன்லைனில் அனுப்பிட்டா போதும், அப்படிங்கிற நிலையில் போகிற போக்கு அது தவறு. அதனால் இதை நம்ம கவனித்து துன்மார்க்கர்கள் சபையில் பெருகக்கூடாது. இதை கவனமாய் பார்த்து அதுக்காக நம்ம விசேஷமாக ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம எப்படி சந்திக்கிறது, எப்படி அவங்களோட நம்ம அந்த ரட்சிப்பை சொல்வது, நேரத்தை எப்படியாவது அவங்களோட செலவு பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நியாய தீர்ப்பை சொல்லணும். தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லி ஜெபத்தோடு அதை நம்ம செய்யணும். எல்லாரும் கவனிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நபர் ரட்சிக்கப்படணும், அவரை சந்திக்கிறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ராத்திரி 10 மணிக்கு மாடியில் போய் உட்காந்து ராத்திரி விடியக்கால 4 மணி வரல அந்த ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணி காலையில் போய் அவரை சந்தித்து அந்த சும்மா போய் பேசினேன். அதனால் தொடர்ந்து அதுக்கு பிறகு அவர் தொடப்பட்டு சபைக்கு வந்து கடைசியாக சொல்லப்போனால் அந்த ஊரில் அவரே ஆலயத்தை கட்டி கொடுத்துட்டார். அப்போ அந்த ஒரு நாள் பண்ண அந்த ராத்திரி ஜபம் அவரை ரட்சிப்போல் வழிநடத்தது மாத்திரமல்ல, அவர் அந்த ஊரில் ஒரு ஆலயத்தை இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டி கொடுக்கக்கூடிய அளவில் அது கிரியை செய்தது. அப்போ அதே போல் நம்ம ஒவ்வொருத்தரும், அதே போல் நம்ம இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அதே போல் வந்து ஒரு ஆத்மாவை சந்திப்பதற்காக ராம் முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு நம்ம போய் அதை செஞ்சோம்னா ஏதோ ஒரு நாளில் அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அந்த வீட்டில் குடிக்கிறதான அந்த மனுஷன் குடியிலிருந்து மனம் திரும்புவான். அவன் ஜெபம் நிச்சயமாக அசைக்கும். அவன் அந்த விதத்தில் நம்ம செய்கிறோமா என்கிறத பார்க்கணும். அடுத்த இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு போகிறேன், இப்போ இந்த மனுஷன் நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு முழங்கால் நின்று, இல்லைன்னா ஒரு நாளில் வந்து நம்ம பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு போகிற ஒரு அனுபவத்தை கற்று நம்ம எல்லாருக்கும் தரணும். அதை நம்ம வாஞ்சிப்போம், அதுக்கு முயற்சி செய்வோம். எளிதான காரியம் அல்ல இது. இதற்காக நம்ம கரையும் செலுத்தி முயற்சி செய்தால் நிச்சயமாகவே பலன் உண்டு என்பது சந்தேகமே இல்லை. நான் சொன்னது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, எல்லாரும் கவனிச்சிங்களா? இது நம்ம வேதத்துல இன்னொரு வசனம் உண்டு, ஒன்று குறைஞ்சிடல 5வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நீங்க ஏற்கனவே வாசித்திருப்பீங்க. நம்ம அநேக முறையை வாசித்திருக்கிற ஒரு வசனம் வேத பகுதி தான் 5வது அதிகாரம். 5வது அதிகாரத்திலையும் அதே போல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க என்ன செய்ய முடியும், கவனிக்க முடியும். அப்போ அதுல சொல்லியிருக்கிறதான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாசை விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரகாராதிக்காரன், உதாசீனன், வெறியன், கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ புறம்பே இருக்கிறவள் அல்ல, இவர்கள் உள்ளே இருக்கிறவர்கள். அப்போ உங்களில் அப்படின்னு வேலை பார்க்குறோம்.
சகோதரனப்பட்ட ஒருவன் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லியிருக்கு. இப்ப சகோதரனப்பட்ட ஒருவன் விபச்சார காரணமாக இருக்க முடியும், பொருளாசை காரணமாக இருக்க முடியும், அதே போல உதாசீனாக இருக்க முடியும். உதாசீனர் என்றால் மற்றுள்ளவங்களுடைய பெயரை கெடுக்கத்தக்க விதத்துல அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேரக்டர் அசாசினேஷன் பண்றார்கள், தவறான காரியங்களை மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுகிறவர்கள், அது உதாசீனர். வெறியர் அந்த மாதிரி வந்து குடிக்கிறார்கள். இந்த நாட்டில் சுத்தமான காரியம் சில பாஸ்டர்ஸ்கள் குடிக்கிறாங்கன்னு கூட கேள்விப்பட முடியுது. அந்த மாதிரி அவங்க சிலரை பார்க்குறோம். ஒரு தென்னிந்திய திருச்சபையில் ஒரு பாஸ்டர் அவர் குடிச்சா தான் அவருக்கு பிரசங்கமே பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கோம் உலகம் கிறிஸ்தவம். அதனால சுவாசிகளுக்குள்ளால கொஞ்சம் குடிக்கலாம், தப்பு இல்லை, ரகசியமாக குடிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா, அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் நிச்சயமா என்ன செய்ய முடியாதுன்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அதுதான் என்னன்னா இங்கே 6 அதிகாரத்துல 9 வசனத்துல சொல்றார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. வேஷ்டி மார்க்கத்தாரும் விக்கிரகாரணிக்காரரும் பெச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் வான்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அப்படின்னு சொல்றார். அதனால நமக்குள்ளால இந்த மாதிரி பெற்றதான அக்கிரமக்காரர்கள் பாவிகள் இவர்களுடைய கூட்டம் ஒரு பெருகி வருவென்றால் அந்த கூட்டத்துக்கு நம்ம வந்து தலைவர்களாக இருந்து கொண்டு நம்ம தட்டி கொடுத்து அப்படியே சரி பரவாயில்ல எப்படி சர்ச்சைக்கு வந்தா போதும், அவளோடு நம்ம ஏதாவது பேசினா சபை விட்டு போய்விடுவார்கள், அவங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம பயந்து ஒதுங்கி நடக்காம அவர்களுக்கு நம்ம ஜபம் பண்ணி போய் சொல்ல வேண்டியதான காரியங்களை நம்ம வைராக்கியத்தோடு பேசணும். இப்போ இது ஒரு கூட்டம். அடுத்தது அப்போ சில 5 அதிகாரத்தில் படித்தோம்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு 2 பேர் அவர்கள் கொடுக்கறதுக்காக வந்தாங்க, ஆனால் வஞ்சித்து வைத்து விட்டு கொடுத்தார்கள். கொடுக்கறது போல நடித்தாங்க, ஆனால் உண்மையில் அவர்கள் கொடுக்கறதுல வந்து உண்மையா இல்லை. அதே போல நம்ம 23 அதிகாரத்தில் படித்தோம்னா மாயக்காரரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு நிறைய காரியங்களை அந்த மாய் மாறத்தை பற்றி ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். நம்ம சபையில 2வது ஒரு கூட்டம் இருக்கு, அது என்னன்னா மாய்மாலக்காரர்கள். அது பாஸ்டர்ஸுக்குள்ள இருப்பாங்க, லீடர்ஸுக்குள்ள இருப்பாங்க, விசுவாசிகளுக்குள்ள இருப்பாங்க. வெளியில பார்த்தா என்ன நல்லா ஆராதிக்கிறவங்க ஆராதிப்பாங்க, ஸ்டேஜில் கூட பல சபைகளை பாருங்க, மேடையில் தின்னு அவங்க நல்லா கை அசைச்சு அப்படியே பாடுறத பார்த்தாச்சுன்னு சொன்னா அவங்க தேவதூதர்கள் போல இருப்பாங்க. ஆனா உண்மையில வந்து அவங்க வெளி வேஷமாக இருக்கும். எல்லாரும் அல்ல, அதில் எல்லாரும் அப்படித்தான் சொல்ல முடியாது. சில ஆட்கள் இங்க எல்லாரையும் சொல்லல, ஒரு 2 பேர் தான், அனனியா சாப்பியரளத்தான் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து அங்க ஒரு கூட்டம் பரிசேயர் சதுசேயர்ல இருந்து ஒரு கூட்டத்தை சொன்னார். ஆகவே அந்த விதமா மாய்மாலம் பண்ணுகிறதான ஆட்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஏமாந்துடக்கூடாது. அநேக சமயத்துல அப்படிப்பட்ட ஆட்களை நம்ம முக்கியமான இடங்கள்ல கொண்டு வந்துருவோம். சொல்ல போனால் நம்முடைய ஆபீஸ் அண்டர் கிரவுண்டில் இனி ஒருவர் ஒரு ஸ்டாஃப்ங்கிற முறையில் புதிதாக வருதான ஆட்கள் யாரையும் உள்ளால் வந்து அடிக்கடி உள்ளால் வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அக்கௌண்ட்ஸு டிபார்ட்மெண்ட்டு எங்கேயும் வர்றதுக்கு அனுமதி கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்கள நெருக்கமாக ஊழியங்களை எண்ணக்கூடாது, என்ன இடம் கொடுக்கக்கூடாது. அது அவங்கள வந்து ஒரு செல்லீடராக கூட நம்ம ஆக்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
அதனால ஒரு இப்போ ஒரு இப்படி ஒரு சாட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடணும், இல்லைன்னா சபையில ஒரு இடம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக மாய்மாலமா வாழ்ந்து நம்மை ஏமாற்ற பார்ப்பார்கள். அப்படி ஏமாந்து ராதபடிக்கு ரொம்ப கவனிக்கணும். முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கறதா இருந்தால், அவங்கள உள்ளுக்குள்ளால் நம்ம கொண்டு வர்றதா இருந்தால் நல்லா நீங்க அவங்கள கண்டுபிடிக்கணும். யார் இவங்க, சும்மா இருக்கிறா இல்லை மாய்மாலக்காரரா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்படிப்பட்டதான தவறான ஆட்களுக்கு நீங்க ஊழியங்களை கொடுத்துடாதுங்க. அவங்களுக்கு வந்து ஜபக்குழுவில் முக்கியமான இடங்களை கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப நம்ம கவனிக்கணும். அடுத்தது இதை பற்றி மாய்மாலக்காரரை பற்றி நிறைய பேசலாம். அது நீங்கள் இந்த ரெண்டு அதிகாரத்தையும் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 5 மத்தேயு 23. இப்போ மாய்மாலக்காரர்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு ஆராய்ச்சியை நீங்கள் பண்ணலாம். மாய்மால மகா பயங்கரமானது போன்று. மூன்றாவது, யோவான் 2 அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது 14 வசனத்திலேருந்து பார்க்குறோம், இயேசு காசுக்காரர்களை வியாபார ஸ்தலமாக தேவனுடைய ஆலயத்தை மாற்றின ஜனங்களை துரத்தினதை பார்க்குறோம். மூணாவது ஒரு குரூப் என்னன்னா, சபையை வந்து வியாபார ஸ்தலமாய் மாற்றுகிறவர்கள், வியாபார நோக்கத்துக்காக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதாயத்துக்காக, நம்மில் யார் பெரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி 12 பேர்ல போட்டி வந்துச்சு. பெரியவனா இருப்பானா, எப்போ இவர் செல்வே மரணத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், 33 வயசு தான் ஆச்சுது, அப்போ மரணத்தை குறித்து பேசுகிறார், அவர் சீக்கிரம் இறந்து போயிடுவார், அவர் சாக போகிறார். அப்போ இந்த ஸ்தாபனத்துக்கு யார் பொறுப்பு, இல்லைன்னு இந்த கூட்டத்துக்கு யார் தலைவன் ஆகலாம் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம், சிந்தை. எப்படி ஒரு பதவி அடையலாம், பதவிக்காக அல்ல, செல்லிடும் போது பதவி அல்ல, பாஸ்டர் அப்படிங்கிறது அது பதவி இல்லை. எல்லாரையும் பாஸ்டர்னு சொல்லி கூப்பிடாதுங்க. இப்போ நேற்றைக்கு வரையிலையும் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பார், இன்னைக்கு திடீர்னு முழு நேரமாக வந்த உடனே அவர் பாஸ்டர்னு நம்ம பேர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கொடுத்துட்டு அடுத்த வாரம் அவர் என்ன செய்யற, பழைய இடத்துக்கு போயிடுவார். அவர் முழு நேரமாக எடுத்தோம்னு சொன்னோடனே அவர் பாஸ்டர் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க இருப்பாங்களா என்ன ஏது, ஒரு சில வருஷங்கள் பார்க்கணும். இந்த இலங்கை பந்தயகோசை சபைன்னு ஒன்று உண்டு, அதில் பல வருஷங்கள் அவங்க பிரதர் தான். அதுக்கு பிறகு வந்து அவரை ரொம்ப நாளைக்கு பிறகு மூப்பர் ஆக்குவாங்க, அதுக்கு பிறகு பாஸ்டர் ஆக்குவாங்க. நம்ம ஸ்தாபனத்துல அப்படி தான், பாஸ்டர் ஆர்டினேஷன் கிடைக்கணும்னா 10 வருஷம் ஆகணும், அப்போதான் அவர் பாஸ்டர். ஆனால் உடனே எல்லாரையும் பாஸ்டர் ஆக்கிறதுங்க, அதில் நம்ம கவனம் செலுத்தணும். நிறைய பேர் வந்து ஊழியத்தில் வந்தால் பிழைக்கலாம், சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு வர்ற ஆட்களை நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியம். ஆதாயத்துக்காக, ஒரு நன்மைக்காக செல்லிடுறதாகவோ இல்லை மற்ற ஊழியங்களை செய்கிறதாகவோ இல்லாமல், தியாகத்தோடு, யார் தியாகத்தோடு ஊழியம் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவர்கள். அதனால் வியாபார நோக்கம் அப்படிங்கிறது உள்ளதான ஆட்கள் எவ்வளவு லாபம் கிடைக்கும், எவ்வளவு இதனால் நம்ம பிழைப்பு நடத்தலாம் அப்படிங்கிறதான அந்த சிந்தனைகள் உள்ளதான ஆட்களை நாம் எண்ணம் கண்டு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நிறைய அதை பற்றி நம்ம என்ன செய்ய முடியும், பேச முடியும். கிறிஸ்தவத்தில் அது நீங்கள் ஒரு கொடிய நோய். அடுத்தது முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடுகிறவர்கள் சபையில் கூடி வர்றதான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்து கூடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டம் கூடிட்டு போவோம்.
அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் மெம்பர்ஸ்ன்னு பேர். வருவாங்க, எப்படி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையில் வந்து அவர்கள் ஈடுபட மாட்டார்கள், சபையில் வந்து நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு சபை சபையாக போவாங்க. ஒருத்தர் வந்து ஊழியத்துக்கு பற்றி ஏதோ குழப்பம் வந்த உடனே ஒரு சகோதரன் சொன்னார், நான் மூணு பேர்ட்டையும் நாலு பாஸ்டர்ஸ்கிட்டையும் ஆலோசனை கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. யார் அப்படின்னு கேட்டால், யார் யாரோ மூணு நாலு பேர். அப்போ நான் வந்து சபையின் தலைவராக இருந்தால் எங்கிட்ட ஆலோசனை கேட்டால் கர்த்தர் இன் மூலமாக பேசுவார். மூணு நாலு பேர்ட்டுக்கு ஆலோசனை கேட்கறது, பலருக்கிடத்தில் வந்து இவர்கள் தொடர்பு வைத்துக் கொள்வது, இந்த மாதிரி இருக்கிறதான ஆட்கள் நிச்சயம் இருப்பான், அவங்களை ஆண்டவர் நடத்த முடியாது. இப்போ மோசேக்கு கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக தான் கர்த்தர் நடத்துவார். அதுக்கு இடையில் வந்து பார்வன்கிட்டையும் நான் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கிடுறேன், சிரியாவில் அங்கே வேற ஒரு அதிபர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன், இல்லை வேற ஏதோ அவர் தீர்க்க தரிசிக்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்கள் சொல்லலை. அவங்க வந்து மோசி லீடர்ஷிப்புனால வழிநடத்தப்பட்டார்கள். பின்பும் யோசுவா இப்படி ஒரு தலைவனு கீழே தான் வழிநடத்தப்படுகிறார்கள். ஒரு தலைவன் மூலமாக தான் கர்த்தர் நடத்துவார், பேசுவார். அதனால நீங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய சபையில் இருக்கிற ஆட்களில் வந்து என்னென்னா பலரை பின்பற்றுகிறவர்கள், ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஆட்கள். இந்த ஆட்களை நம்ம என்ன செய்யணும்னா இனம் கண்டுபிடித்து ஒரு ஃப்ளோட்டிங் மெம்பர்ஸாக இருப்பாங்க, பின்னால் வந்து கை கட்டிட்டு நிற்பாங்க, பாதிக்கு பின்னால் தான் அவங்க இருப்பாங்க, முன்னால் வரவே மாட்டாங்க. வந்து கூடுகிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அவங்க ஜபத்திலையோ மற்ற எந்த காரியங்களையும் பங்கு பெற மாட்டார்கள். அடுத்தது என்னென்னா, எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வேதத்தில் பார்த்தோம்னா, கூட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும், கூடுகிறவர்களை கூட்டுகிறவர்களாய் மாற்றணும். அது அப்போஸ்தலரின் புஸ்தகத்தில் 10 படித்தோம்னா, அங்கே நம்ம படிக்கிறோம், யார், யோப்பா பட்டணத்தில் கொர்நேலியு என்கிறவன் தன் வீட்டில் என்ன செய்தான், தன் சிநேகிதரையும் உறவினர்களையும் எல்லாமே அவன் கூடி வர செய்திருந்தான். கூடி வர செய்து பின்பு பேதுருவை அழைத்தான். அதே போல நம்ம கூட்டி சேர்க்கிற ஆட்களாக இருக்கணும். நீங்கள் வந்து பலர் இன்னைக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் கூட்டி வீடுகளில் வைக்கிறீர்கள், இல்லைன்னா ஆன்லைனில் ஆட்களை கனெக்ட் பண்ணி ஜபத்தை நடத்துகிறீர்கள், உங்களுக்கு பாராட்டுக்கள். அப்போ இந்த விதத்தில் நாம் நினச்சோம், ஜனங்களை கூட்ட வேண்டும், சபையை கூட்டுங்கள், இப்போ ஜபத்துக்காக ஆராதனைக்காக இப்போ கூடி வர செய்யணும், ஆட்களை கூட்டி வைக்க வேண்டும். இப்போ கூட்டி வைக்கிறதுக்கு நண்பர்கள் சிநேகிதர்கள் இப்போ இவங்கள் எல்லாத்தையுமே நம்ம கூப்பிடணும். இப்போ அது பிரதானமானது, உங்கள் கீழே இருக்கிற ஆட்களுக்கு அதை நீங்கள் சொல்லணும், சொல்லி நீங்கள் கூப்பிடுங்க, ஆட்களை வந்து கூட்டிட்டு வாங்க. கொர்நேலியு கூடி வர செய்தான். கொர்நேலியு வீட்டில் நிறைய பேர் ஞானசனம் எடுத்தது போல அதே போல் நிறைய பேர் ஞானசனம் எடுப்பாங்க, பரிசுத்தாவி பெறுவாங்க. இப்போ ஞானஸ்நானம் மாதந்தோறும் இல்லை, வாரந்தோறும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய நிலைமையில் ஒரு நிலைமையை கற்று கொண்டு வருவார். முற்காலங்களில் இருந்தது போல ஞானஸ்நானத்துக்கு ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாகும், ஆகவே அதை செய்ய வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், என்னென்னா கட்டுகிறவர்களாக இருக்கணும். கட்டுகிறவர்கள் கூட்டப்பட்ட ஆட்களை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது, அவங்கள நம்ம கட்டி எழுப்பணும், அவங்கள கட்டணும், சபையோட கட்டணும். நீங்கள் அவர்களை வந்து நீங்கள் ஒரு சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன் வேறொரு அதன் மேல் கட்டுகிறான் அப்படின்னு பவுல் சொல்கிறார் பாருங்கள்.
அதே போல நாம் என்ன செய்யணும்னா தேவனுடைய சபையில் அவர்களை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேய்ப்பர் போதகர் ஆகிய இந்த அஸ்திபாரத்தின் மேலே ஊழியக்காரர்கள் மேலே அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்ற சபையில் உபதேசத்தினாலே கட்டப்பட வேண்டும். அப்போ அதுக்கு டீச்சிங் தான், உபதேசம். இப்போ உபதேசம் பண்ணுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா தயாராகணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எத்தனையோ வீடுகளில் போய் உட்காந்து நீங்கள் அவங்கள போதிக்க வேண்டியும், உபதேசம் பண்ணணும், புத்தி சொல்லணும். சும்மா நம்ம போய் அவங்க வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வர்றதில்லை. அவங்களுக்கு நம்ம வசனத்தின்படியாய் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டியவர்களை சொல்லி அவங்கள சபையில் கட்ட வேண்டும். நிறைய பேர் சபையில் அவங்க கட்டப்பட்டவங்களா இல்லை, செதறி கிடக்கிறாங்க. ஆகவே இதை நாம் சரியாய் செய்வதற்கு உபதேசம் பண்ண அவனுடைய கிருபை கேளுங்க, கர்த்தர் கிருபையை தருவார். ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் பரலோக தகப்பனே. இந்த இரவு வேளையிலும் கூட சுவாமி, போதகரின் நிமித்தமாய் கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. தகப்பனே, நாம நம்முடைய ஊழிய வாழ்க்கையில தலைவராக சீஷர்களாய் மாற தகப்பனே, நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளின் நிலைமையை நாங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள அவர்களை சீராக வழிநடத்த தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, ஆதாயத்திற்கென்று ஊழியம் செய்யாதபடி நம்மை நாம தாழ்த்தி தியாகம் பண்ணி ஊழியம் செய்ய தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி உள்ளவர்களை கண்டறிந்து தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற பதவியை கொடுக்க என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கள்ளர்களாகவோ அப்ப வேதத்துக்கு புறம்பேயான மாய்மாலம் உள்ளவர்களாகவோ இராதபடிக்கு தகப்பனே நாம உருவாக்குற சீஷர்களையும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தோடு அவர்களை வழி நடத்த கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. நல்ல ஒரு சிற்பாச்சாரியாக காலம் நிறைவேறும் போது தகப்பனே அக்னியானது சோதிக்கப்படுகிற நேரங்களில தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்துல உண்மையும் உத்தமும் உள்ளவர்களா இருக்க தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல இப்போது கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் அனைவரும் கீழ்ப்படிய கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். மீட்பரு இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.